பாண்டி குலாசினி வளநாட்டு தஞ்சாவூர் கூற்றத்து தஞ்சாவூர் நாம் எடுப்பிச்ச திரு கற்றலி ஸ்ரீ ராஜ ராஜீஸ்வரம். என்னடா இது அப்படின்னு கேக்குறீங்க, ஒண்ணு இல்ல சொல்றேன் கேளுங்க. 1892 வருஷம் வளையத்தூர் வெங்கையா அப்படின்றவரு தென்னிந்திய கல்வெட்டுகள் அப்படின்ற ஒரு நூலை வந்து வெளியிடுறாரு. சோ இந்த நூல்ல இடம்பெற்ற இந்த ரெண்டு வரிகள் மூலியமா தான் தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய தஞ்சை பெரிய கோவிலை கட்டினது ராஜராஜ சோழன் அப்படின்ற மாதிரி உறுதிப்படுத்தப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பல நூறு ஆண்டுகளா வந்து இந்த கோவிலை கட்டினது யாருன்னே தெரியல அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. ஒரு சிலர் வந்து ஒரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கோவிலை கட்டினது கிருமி கண்ட சோழன் தான் அப்படின்னு சொல்லி ஒரு புறமும், மறுபுறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கோவிலை கட்டினது வந்து காடுவெட்டி சோழன் தான் அப்படின்னு சொல்லி இரு தரப்பா பேசப்பட்டு இருந்துச்சு. சோ இது எல்லாத்துக்கும் வந்து முடிவு கட்டுற விதமா ஃபைனலா வந்து பாத்தீங்க அப்படின்னா 1886 வருஷம் இந்திய தொல்லியல் துறையில வந்து கல்வெட்டுகள் துறை அப்படின்ற மாதிரி ஒரு துறை வந்து பிரிக்கப்பட்டுச்சு. சோ இந்த கல்வெட்டுகள் துறைக்கு வந்து தலைமை பொறுப்பாளரா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெர்மனியை சேர்ந்த யூஜின் ஜீலியஸ் வந்து நியமிக்கப்பட்டாரு. சோ இவர் நியமிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தென்னிந்தியாவில இருக்கக்கூடிய எல்லா கல்வெட்டுகளையும் படிச்சு இப்பிகிராபியா இண்டிகா அப்படின்னு சொல்லி அந்த நூலோட முதல் பாகத்தை வெளியிட்டாரு. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அசோகர் கல்வெட்டுகளையும் படிச்சு தஞ்சை பெருவுடையார் கோவில இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டுகளையும் படிச்சு இப்பிகிராபியா இண்டிகா அப்படின்ற அந்த புத்தகத்தோட செகண்ட் பாகத்தையும் வெளியிட்டாரு. இப்போ யூஜின் ஜீலியஸ் அவர் வெளியிட்ட அந்த நூலும் அதுக்கப்புறம் வளையத்தூர் வெங்கையா வெளியிட்ட இந்த நூல், இந்த ரெண்டு நூலையும் வச்சுதான் இந்த கோவிலை கட்டினது ராஜராஜ சோழன் அப்படின்ற மாதிரி உறுதிப்படுத்தப்பட்டுச்சு. சோ இந்த மாதிரி நீங்க நிறைய விஷயங்கள் வந்து இந்த தஞ்சை பெரிய கோவிலை பத்தி நிறைய வீடியோ பார்த்திருப்பீங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. ஆனா அந்த வீடியோஸ்ல எல்லாத்துலயுமே வந்து சொல்ல முடியாத சொல்லாத பல விஷயங்கள் வந்து இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. சோ இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ஃபர்மேஷனாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10 பக்கங்கள் வந்து இந்த தஞ்சாவூர் கோவிலை பத்தி நான் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். சோ இந்த நோட்ஸ் மூலியமா நீங்க பல விஷயங்கள் வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்க போறீங்க. சோ கண்டினியூஸா இந்த வீடியோ பாருங்க, இந்த வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஆரம்பிக்கலாங்களா? நான் உங்க அஜித், நம்ம சேனல் AK விர்ச்சுவல் ஸ்பீச்சஸ். தஞ்சாவூர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தஞ்சை கோவில் வர்றதுக்கு முன்னாடியே வந்து தளிக்குளத்து மகாதேவர் கோவிலும் பிரம்மகுட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு கோவில்கள் வந்து ஆல்ரெடி வந்து தஞ்சாவூர்ல இருந்திருக்கு. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிபி 850 வந்து விஜயால சோழன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்திரையர் மன்னரை வந்து தோக்கடிச்சு இந்த விஜயால சோழன் தான் வந்து முத முதல்ல வந்து இந்த சோழ பேரரசை வந்து நிறுவுறாரு. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பொன்னியின் செல்வன்ல வர மாதிரி சுந்தர சோழன், கரிகால சோழன், அதுக்கப்புறம் வந்து உத்தம சோழன் சொல்லக்கூடிய மதுராந்தகன், சோ இவங்க எல்லாமே வந்து ஆட்சிக்கு வராங்க. அதுக்கப்புறம் வந்து கடைசியா மதுராந்தகன் வந்து மறைஞ்சதுக்கு அப்புறம் ஃபைனலா வந்து கிபி 980 வந்து ராஜராஜ சோழன் வந்து ஆட்சிக்கு வராரு. சோ இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து தஞ்சையில வந்து ஒரு அமைதி நிலவனுச்சு. அது வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே போர் முழக்கமா தான் இருந்துச்சு. சோ அதுக்கப்புறம் தான் வந்து ராஜராஜன் சோழன் வந்ததுக்கு அப்புறம் தஞ்சை வந்து ஒரு செல்வ பூமியா மாறுனுச்சு. சோ நிறைய வந்து அமைதியும் நிலவுனுச்சு. சோ அப்பதான் வந்து எல்லாம் முடிவு பண்ணி இந்த தஞ்சாவூர் கோவில கட்டலாம் அப்படின்ற மாதிரி ராஜராஜ சோழன் வந்து முடிவு பண்றாரு. ஆனா இந்த தஞ்சாவூர் கோவில கட்டுறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய ராஜசிம்ம பல்லவனால் கட்டப்பட்ட கைலாசநாதர் கோவில வந்து பார்த்து பிரமிச்சு போய் அதனாலதான் வந்து இதை விட நம்ம பெரிய கோவிலா கட்டணும் அப்படின்னு சொல்லி ராஜராஜ சோழன் வந்து முடிவு பண்ணி ஃபைனலா வந்து கோவில வந்து கட்ட ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த கோவில் கட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண உடனே வந்து தலைமை கட்டட கலைஞரா வந்து இந்த ராஜராஜ சோழன் யாரை நியமிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வீர சோழன் அப்படின்னு சொல்லக்கூடிய குஞ்சர மல்லனான ராஜராஜ பெருந்தச்சனை வந்து தலைமை கட்டட கலைஞரா நியமிக்கிறாரு. இரண்டாம் நிலை கட்டட கலைஞர்களா யாரை நியமிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நித்த வினோத பெருந்தச்சன், இலத்தி சடையனான கண்டராதித்த பெருந்தச்சன் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு பேர்த்த வந்து இரண்டாம் நிலை கட்டட கலைஞர்களா வந்து ராஜராஜ சோழன் வந்து நியமிக்கிறாங்க. சோ இப்ப எல்லாருமே நியமிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்த கோவில் வந்து கட்டப்படுது. இந்த கோவில் கட்டப்படணும் அப்படின்னா நிறைய கருங்கற்கள் தேவைப்படும். ஆனா தஞ்சாவூர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு மலைப்பகுதியுமே இல்லாத சமமான சமவெளி பகுதி. சோ இப்போ நம்ம கிட்ட கல்லு கிடையாது. இப்போ நம்ம எங்க இருந்து கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்கன்னா இந்த புதுக்கோட்டையில இருக்கக்கூடிய குன்னாண்டார் கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலை குன்றுகள்ல இருந்துதான் அந்த கருங்கற்களை வந்து கொண்டு வந்து தஞ்சாவூர் கோவில வந்து கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி குடவாயில் பாலசுப்ரமணியன் வந்து ஒரு நூல்ல வந்து தெரிவிக்கிறாரு. இவர் வந்து நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி தான் இந்த நூலை எழுதுறாரு. ஏன் வந்து இவங்க அந்த
தஞ்சாவூர்லமேற்கு திசையில மட்டும்தான் வந்து சமவெளி பரப்பு, மீதி எல்லாமே வந்து தண்ணினால சூழப்பட்டதுதான் தஞ்சாவூர். அப்படி இருக்கல மத்த பக்கம் எங்க இருந்து கல்லை எடுத்துட்டு வரணும்னாலும் சிரமமான ஒரு விஷயம். ஆனா இந்த தஞ்சாவூர்ல இருந்து 75 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய இந்த குன்னாண்டார் கோவில்ல இருக்கக்கூடிய அந்த கருங்கற்களை வச்சுதான் இந்த கோவிலை கட்டினாங்க அப்படின்னு சொல்லி வந்து இந்த நூல்ல வந்து சொல்லப்படுது. இந்த கருங்கற்கள் வந்து எப்படா இங்க இருந்துதான் எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுதுன்னா, அந்த குன்னாண்டார் கோவில்ல இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதியில இருக்கக்கூடிய அந்த கருங்கற்களும் இங்க கட்டப்பட்டிருக்க கருங்கற்களும் ஆய்வு பண்ணி பார்த்ததுல ரெண்டும் ஒரே கற்கள் அப்படின்ற மாதிரி தெரிய வருது. சோ இதனாலதான் வந்து புதுக்கோட்டையில இருந்து கல்லு கொண்டு வந்து இங்க கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி அந்த நூல்ல குறிப்பிட்டு இருக்காரு. இந்த தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய தஞ்சை பெரிய கோவில் தான் வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா கோவில்களை விட இந்த கோவில் தான் வந்து அதிக உயரமான விமானம் கொண்ட கோவிலா வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம 216 அடி உயரம் கொண்ட அந்த விமானத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா 13 பிரிவுகளா தனித்தனியா பிரிச்சு பிரிச்சுதான் வந்து கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த 216 அடி உயரத்துக்கு மேல இருக்கக்கூடிய 80 டன் கல் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுருள் சாய்வு தளம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரமீட்லாம் கட்டுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கட்டக்கூடிய அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் வந்து இந்த கல்லை மேல கொண்டு போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரியும், அது மட்டும் இல்லாம இந்த 80 டன் கல் வந்து சிங்கிள் கல் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது உண்மை கிடையாது. ஆய்வு பண்ணி பார்த்ததுல வந்து இந்த கல் வந்து பாத்தீங்க அப்படின்னா பல கற்கள் சேர்ந்த மாதிரி தான் வந்து இந்த ஒரே கல்லா வந்து வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கல்லுக்கு மேல வந்து கிட்டத்தட்ட 12 அடி வந்து கலசம் வந்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோவிலோட நிழல் வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே விழாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த விமானத்தோட நிழல். ஆனா நார்மலா நம்ம மற்ற நாட்கள்ல போய் பார்த்தோம்னாலே அந்த கோவில் கோபுரத்தோட அந்த நிழல் வந்து கீழே விழறத நம்மளால பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த நந்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கோவில் முன்னாடி இருக்கக்கூடிய நந்தி வந்து வளர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அது வளரெல்லாம் கிடையாது, அது அப்படியேதான் இருக்கு. இந்த நந்திய வந்து ராஜராஜ சோழன் வந்து வைக்க கிடையாது, ராஜராஜ சோழன் வச்சது வந்து பின்னாடி இருக்கு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பின்னாடி வந்த சோழர்கள் வச்ச நந்தி அப்படின்னு சொல்லி வந்து குடவாயில் பாலசுப்ரமணியம் வந்து தன்னோட அந்த புத்தகத்துல வந்து சொல்றாரு. தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய இந்த தஞ்சை பெரிய கோவில் வந்து ஒரு கோவிலே கிடையாது, இது வந்து ஒரு கலை கூடம் அப்படின்னு சொல்லி பாலசுப்ரமணியன் வந்து தன்னோட நூல்ல சொல்றாரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கல்லுக்கும் இன்னொரு கல்லுக்கும் எந்த ஒரு ஒட்டு பொருளுமே இல்லாம ஒரு கல்லு மேல இன்னொரு கல்ல வந்து அழகா அடுக்கி எல்லா வயிற்றும் வந்து கல்லுலயே தாங்குற மாதிரி அழகா வடிவமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய அழகழகான ஓவியங்கள் வந்து இந்த கோவில்ல வரையப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ராஜராஜ சோழன் வந்து இறந்து போயிடுறாரு, ராஜேந்திர சோழன் வந்து ஆட்சிக்கு வர்றாரு. சோ அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் நடக்குது. ஃபைனலா வந்து பாத்தீங்க அப்படின்னா கிபி 1218வது வருஷம் இந்த மாரவர்ம சுந்தரபாண்டியன் வந்து சோழர்களோட அந்த நாட்டுல படையெடுத்து கடைசியா வெற்றியும் பெறாரு. சோ வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் சோழர்களோட மணிமண்டபம் அப்புறம் நிறைய கோவில்கள் எல்லாத்தையுமே வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்லி மாளிகைகள் எல்லாத்தையுமே அழிச்சிடுறாங்க. ஆனா கோவில வந்து சிறு சிறு சேதங்களோட அந்த கோவில் வந்து தப்பிக்கப்படுது, சோ அவங்களால அழிக்கப்படல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாயக்க மன்னர்கள் வந்து ஆட்சிக்கு வராங்க. சோ இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சோழர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வரைஞ்ச அந்த ஓவியத்து மேலேயே வந்து வெள்ளை தீட்டிட்டு நாயக்க மன்னர்கள் வந்து அவங்களோட ஓவியங்களை வரைகிறாங்க. ஆனா நாளடைவுல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாயக்க மன்னர்கள் வரைஞ்ச அந்த ஓவியம் வந்து அழிஞ்சு போக ஆரம்பிக்குது, சோழர்கள் வரைஞ்ச அந்த ஓவியம் வந்து தென்படுது. சோ ஃபைனலா வந்து இந்திய தொல்லியல் துறை வந்து இந்த சோழர்களோட அந்த ஓவியங்களை வந்து மீட்டெடுக்கிறதுக்காக இப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோவிலை சுத்தி இருக்கக்கூடிய மதில் சுவர்கள் குந்தலங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நாயக்க மன்னர்களால கட்டப்பட்டதுதான். ராஜராஜ சோழன் வந்து இந்த சுத்தி இருக்கக்கூடிய மதில் சுவர்கள் எல்லாம் கட்டல அப்படின்னு சொல்லியும் இந்திய தொல்லியல் துறை சார்பா சொல்றாங்க. சோ இந்த வீடியோல நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. சோ இந்த இன்ஃபர்மேஷனான வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோ உண்மையை பேசுவோம், நேர்மையாய் பேசுவோம். நாளைக்கு நான் இன்னொரு வீடியோல இருந்து பாக்குறேன். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. பாய், டேக் கேர்.